திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்து வெற்றி பெற்ற பாஜக. கோவையில் நடந்த மாஸ் சம்பவம். கோவை மாவட்ட திட்டக்குழுவுக்கு 18 உறுப்பினர்களுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இதில் ஊரக உள்ளாட்சிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட கவுன்சிலர்கள் 17 பேரும் சேர்ந்து 5 உறுப்பினர்களை தங்களுக்குள் தேர்வு செய்ய வேண்டும். மாவட்ட ஊராட்சியில் அதிமுகவுக்கு 7 உறுப்பினர்கள், திமுகவுக்கு 7 உறுப்பினர்கள், பாஜகவுக்கு 2, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 உறுப்பினர் ஆகியோர் உள்ளனர். அதிமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கும் நிலையில் அனைத்து இடங்களையும் அவர்களே கைப்பற்றும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் திமுக சார்பில் மாவட்ட செயலாளர்களே நேரடியாக களமிறங்கி ஓட்டு சேகரிப்பிலும் கவுன்சிலர்களை சந்திப்பதிலும் ஈடுபட்டனர். இதனால் முடிவுகள் மாறும் நிலை இருப்பதாக கவுன்சிலர்கள் மத்தியில் பேச்சு எழுந்தது. வாக்கு எண்ணிக்கையில் திமுக மட்டுமின்றி அதிமுகவுக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் முடிவு வெளியானது. பாஜக சார்பில் போட்டியிட்ட கவுன்சிலர் கோபால்சாமி 15 ஓட்டுகளை பெற்று முதலாவதாக வெற்றி பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட கந்தசாமி, சக்திவேல், திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜன் ஆகிய மூவரும் தலா 9 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றனர். இவர்கள் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் 5வது இடத்தில் தலா 8 ஓட்டுகளுடன் 4 பேர் களத்தில் இருந்தனர். அவர்களில் இருந்து யாரேனும் ஒருவரை குழுக்கள் மூலம் தேர்வு செய்ய அதிகாரிகள் முடிவெடுத்தனர். அதன்படி அதிமுகவைச் சேர்ந்த பிரதீப், காளீஸ்வரி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த ராதாவேணி, திமுகவைச் சேர்ந்த சரவணகுமார் ஆகியோரின் பெயர்கள் எழுதப்பட்ட துண்டுச்சீட்டுகள் குலுக்கி போடப்பட்டன. இதில் அதிமுக உறுப்பினர் பிரதீப் தேர்வு செய்யப்பட்டார். மொத்தத்தில் அதிமுகவில் 3 பேரும், பாஜக திமுகவில் இருந்து தலா ஒருவரும் வெற்றி பெற்றனர். பாஜக உறுப்பினர் கோபால்சாமி 15 ஓட்டுகளை பெற்றது. திமுக மற்றும் அதிமுக என இரு கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யாத நிலையிலும் பாஜக வேட்பாளர் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்று இருப்பது 2 திராவிட கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. கோவை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு முன்னோட்டமாக திட்டக்குழு வேட்பாளர் வெற்றி அமையும் என தற்போது அடித்து கூறுகின்றனர் பாஜகவினர். பரவலான கருத்து இருக்கு. மூன்றாறு முறையா பிரதமர் மோடி வரணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் ஒன்றிணைவதை வந்து முழுவதுமா தடுத்து நிறுத்தணும். அதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு இது போன்ற அமலாக்கத்துறையை வச்சு பயன்படுத்துறாங்க. எதிர்கட்சிகள் தலைவரே, நல்ல கேள்விதான். உங்களுடைய அரசியல் பார்வை நல்ல பார்வைதான். ஆனா நான் உண்மையான அரசியல் உங்களுக்கு சொல்றேங்க. எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய லாபம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியும் ஒன்றா இணைஞ்சாங்க. அவங்க தனித்தனியாக வாங்கக்கூடிய வாக்குகள் கூட ஒன்றாக இணைந்த பொழுது அவங்களுக்கு கிடைக்கல. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி வந்து ஒரு புலியும் கிரியும் ஒன்றா விடுவீங்க? எப்படி வந்து டிஎம்சி கட்சியும் காங்கிரஸ் இணைய முடியும்? எப்படி ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் இணைய முடியும்? எப்படி அகாலிதளும் காங்கிரஸ் இணைய முடியும்? இந்தியாவில் எதிர்கட்சியினுடைய ஒற்றுமை என்பது ஒரு காணல் நீரை போன்றது. எப்பொழுதுமே எதிர்கட்சி நண்பர்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். அதனால் எதிர்கட்சி இணைந்தால் அதை எங்களுக்கு நல்லது. அதை விட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களத்தில் 450 எம்பி சீட்டை தாண்டுவதற்கு அதை விட நல்ல ஒரு காரணம் எங்களுக்கு அமையாது. ஆனால் அவங்களால இணைய முடியாது. காரணம், அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க.